கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தை சுயநிதி பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கையெழுத்து இயக்கம் துவங்கியுள்ளனர். மத்திய அரசு நிதி உதவியுடன் இயங்கி வரும் அவினாசிலிங்கம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் மானியக் குழுவின் விதிமுறையின்படி செயல்பட மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இதை சுயநிதி பல்கலைக்கழகமாக மாற்றும் முயற்சியில் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சுயநிதி பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேராசிரியர்கள் இன்று கையெழுத்து இயக்கத்தை துவக்கினர். சுமார் 2 லட்சம் கையெழுத்துகள் பெறவுள்ளதாகவும் இதனை குடியரசுத் தலைவர், கல்வி அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்ப உள்ளதாகவும் பேராசிரியர்கள் தெரிவித்தனர். இன்னைக்கு வந்து அவினாசிலிங்கம் கல்வி பாதுகாப்பு குழு அவங்களோட இயக்கம் வந்து தலைமையேற்று அனைத்து மாணவர் சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள், மாதர் சங்கங்கள், எல்லாரும், பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த கையெழுத்து இயக்கத்தை எதுக்கு நடத்துறோம்னா, எங்க பல்கலைக்கழகத்தை வந்து தொடர்ந்து வந்து மத்திய அரசாங்கமே எடுத்து நடத்தணும், மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் போய் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.